ராமேஸ்வர தீவுல நிக்கலங்க பிரபலமான இடம் ஒண்ணு இருக்குதுங்களா. குலதெய்வ வழிபாட பத்தி தான் ராமேஸ்வர தீவுக்கு வந்தோம். ராமேஸ்வர தீவுல ஒரு ரெண்டு வகையான மிகப்பெரிய ஒரு வழியா எப்படியும் நம்ம அந்த கோவிலுக்கு போறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிச்சோம். போறதுலயே இன்னொரு ஒரு விஷயம், போற வழி எல்லாமே வந்து சகதியா தான் கண்டிப்பா செருப்பு போட்டு மன கஷ்டங்கள் இந்த மாதிரி வீட்டுலதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கலாம். கோவிலோட வரலாறு வந்து இலங்கையில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்ன எங்க அப்பா எங்க அம்மா கலந்து சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ராமேஸ்வர தீவுல நிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க பிரபலமான இடம் ஒண்ணு இருக்கு, தனுஷ்கோடி. அதாவது 1964 புயல்லையே இங்க உள்ள தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு. குலதெய்வ வழிபாட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க போறோம். குலதெய்வங்கள்ல எடுத்துக்கிட்டாவே காளின்னு ஒரு தெய்வம் இருக்கு, கருப்புன்னு ஒரு தெய்வம் இருக்கு, முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தெய்வங்கள் இருக்கு. இதைத்தான் குலதெய்வமா வச்சு அனைத்து மக்களுமே வந்து வழிபடுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பேயோ இல்ல அவங்களுக்கு வீட்டுக்கு எதுவும் முடியல, கோவில தான் போயிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட வேதனைகளையும் சரி தீர்த்துக்கிறதையும் சரி எல்லாமே வந்து எடுப்பாங்க. அப்படியேப்பட்ட இந்த குலதெய்வ வழிபாட பத்தி வந்து பண்ண போறோம். அப்படி கேள்விப்பட்டு தான் நம்ம ராமேஸ்வர தீவுக்கு வந்தோம். ராமேஸ்வர தீவுல ஒரு ரெண்டு வகையான மிகப்பெரிய குலதெய்வங்கள் வந்து இருக்கு. அது அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு வந்து காளியை சொல்றாங்க, அது பத்திரகாளி அப்படிங்கறத சொன்னாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா முனீஸ்வரன் சொல்றாங்க. இந்த ராமேஸ்வர தீவுக்கு இப்போதைக்கு இந்த முனீஸ்வரன் தான் இருக்கிறதே மிகப்பெரிய தெய்வம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த தெய்வத்துல என்ன நடக்குது, அங்க ஆளுக்க இருந்தாங்கன்னா என்ன விதமான பூஜைகள் நடக்குது போய் பார்ப்போம் கண்டிப்பா. வாங்க நம்ம இப்போ அந்த முனீஸ்வரனுக்கு போவோம். அந்த முனீஸ்வரன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மதுரையில இருந்து டைரக்டா வந்தோம்னா தனுஷ்கோடி போற ரோடு அப்படின்னு கேட்டாவே எல்லாருமே வந்து சொல்லிடுவாங்க, அந்த வழியா தான் போகணும். அப்படி போயிட்டு இருக்கும் போதே இன்னும் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போற வழியிலேயே ஒரு போர்டு இருக்கு, அதையும் பாத்துக்கிறங்க. அது வழியா தான் நம்ம போகணும். வாங்க நம்ம இப்போ கோவிலுக்கு போகலாம். ஒரு வழியா எப்படியும் நம்ம அந்த கோவிலுக்கு போறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வழியை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து தெரியுது தண்ணி பிடிச்சி கிடக்கு. இங்க உள்ள மக்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இங்க வந்து மக்கள் வந்து போய் வழிபட்டதா வந்து நம்ம கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த தெய்வத்தோட பவர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ்வளவு நம்பிக்கையா வந்து எல்லா மக்களுமே வந்து இங்க வந்து கும்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பா வந்து சொல்லிதான் ஆகணும். போறதுலயே இன்னொரு ஒரு விஷயம் வந்து இருக்கு, அதையும் வந்து பாத்துருங்க. இந்த இடம் பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியுது, இந்த இடத்துல வந்து தீவரனை வந்து பொறுத்து வச்சிருக்காங்க, சூடத்தை வச்சு பொறுத்து வச்சிருக்காங்க. பக்கத்துலயே வந்து இந்த அலுமாரோட சிலையும் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு வந்து இங்க உள்ள மக்கள்கிட்ட வந்து கேட்டோம்னா, இங்க தொழிலுக்கு வந்து போற மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு அவங்களோட தொழில் வந்து நல்லபடியா வரணும், போற இடத்துல மீன் வந்து அதிகமா பிடிச்சி அதிக லாபத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து போற மக்கள் தேங்காய் வந்து செதற வச்சு உடைச்சிடறாங்க. அதே வழியில இங்க உள்ள கடவுளையும் உள்ள போக முடியாதவங்க வணங்கிட்டு தான் தொழிலுக்கே போறாங்க. வாங்க ஒரு வழியா நம்ம அந்த இடத்து பாதையில வந்து வந்துட்டோம். பாதையில பாத்தீங்கன்னா போற வழி எல்லாமே வந்து சகதியா தான் இருக்கு. இதையும் தாண்டி மக்கள் போறாங்கன்னா கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் வேணும். நீங்களும் செருப்பு கட்டி வச்சுட்டு உள்ள வாங்க, நம்ம அப்படியே கோவில நோக்கி போவாங்க. இப்படியே ஒரு வழியா அந்த தண்ணிக்கிளையும் செயற்கிளையும் நனைஞ்சு வந்தாச்சு. இந்த தண்ணி வந்து ஒரு 6 மாசத்துக்கு தான் இங்க வந்து இருக்கும். மத்த நேரம்லாம் ஒரு 6 மாசம் வந்து தண்ணி இல்லாம தரவே போயிடும். இந்த இடத்துக்குலாம் மக்கள் வந்து பைக்கை வச்சுக்கிட்டே கொண்டு வந்து கோவில் ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்த நேரமோ என்னமோ தெரியல, இன்னைக்கு தண்ணி பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நம்ம அந்த சாமியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிருக்கோம். வாங்க நம்ம போவோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அந்த சாமி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னும் எது எதுக்குலாம் நம்ம நடக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பார்த்தாவே அங்கே பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக காடாக தான் இருக்கு. எப்படியும் அந்த காடுக்குள்ள போயிட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே போகலாம். ஒரு வழியா நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சு. பக்கத்துலேயே சாமி இருக்குது நல்லாவே தெரியுது. பாருங்க சாமி வந்து கண்டுபிடிச்சி கோவில் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. சரி வாங்க கோவிலுக்கு போவோம். பக்கத்துலேயே கிணறு இருக்கு, கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிணத்துல தண்ணியிலேயே காலு முட்டை கழுவிட்டு போயிடலாம். மாடிலாம் இங்கேயே போட்டிருக்காங்க, அதுவும் உடஞ்சி இட்டு போயிருக்கு. செம உப்பு வந்ததுக்கு அப்படியே கழுவியாச்சு. சரி வாங்க அப்படியே உள்ள போய் சாமியை கும்பிட்டு வரலாம். பார்த்தாவே பிரம்மாண்டமாவும் பயமாவும் இருக்க அப்படியே இங்க காட்டுங்க, தோசப்ல காட்டுங்க. ஏற்கனவே இங்க வந்து மக்கள்லாம் வந்து பொங்கல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட போய் என்ன நிலவரம் அப்படிங்கறத கேட்போம். உங்களோட பேரத்து முதல்ல சொல்லிக்கிறீங்களா? என் பேரத்து இல்ல. எதுக்கு இந்த கோவிலுக்காக வந்திருக்கீங்க? மன கஷ்டங்கள் இந்த மாதிரி வீட்டுலதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கலாம், அந்த கோவிலுக்கு சரியாயிரும். சரி நல்லபடியா, சரி நல்லபடியா அந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் வந்து போயிடும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிடுறீங்க. இந்த கோவிலோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா?
இந்த கோயிலோட வரலாறு வந்து இலங்கையில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்ன எங்க அப்பா எங்க அம்மா காலத்துல சொல்லியிருக்காங்க. சரி, வந்து இந்த பொதுங்கி இருந்ததுனால ரெட்டத்தாலையில எடுத்து வச்சு கும்பிட்டதுனால ரெட்டத்தால முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் விளங்கிட்டு இருக்கு. இங்க உள்ள மக்கள் எல்லாம் அதிகபட்சமா நம்பிதான கோயில நம்பி இருக்காங்க. ஆனா வந்து இங்க குழந்தை வர இந்த மாதிரி மன கஷ்டங்கள் இங்க உள்ள தீவு போய் தான் சாமி முக்காசி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம தில்லை இவர் கேமரா முன்னாடிக்கு பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரு. இவர்கிட்ட இந்த கோயிலோட ஹிஸ்டரிய நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கிச்சாச்சு, அதை பத்தி நானே வந்து சொல்லிடுறேன். வந்த நம்ம தில்லை அப்படிங்கிறவர்கிட்ட இந்த கோவிலோட ஹிஸ்டரிய பத்தி நம்ம முழுசா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அதை பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். முன்னொரு காலத்துல இங்க வந்து மக்கள் வந்து மீன்பொடி தொழிலைத்தான் பிரதான தொழில வந்து நம்பி வந்திருக்காங்க. அப்படி ஒரு சில டைம் வந்து இந்த சைட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கப்படும் பொழுது ஒரு புதருக்குள்ள வந்து ஒரு சின்னதா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்திருக்காங்க. அப்படி நடந்து வந்த இடம் தான் நம்ம இப்ப பார்க்க போற இடம். இந்த இடத்துலதான் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே இங்க உள்ள அந்த இடத்துல ஒரு அசரீதி வந்து தோன்றி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த மக்கள்கிட்ட, நான் வந்து இலங்கையில இருந்து வந்தவன், நான் ஒரு முனிய, என்னைய வந்து நீங்க வந்து கையெடுத்து நல்லபடியா வந்து என்னை வணங்கி வாங்க, அப்படி வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் நல்லபடியா வச்சு தருவேன், உங்க குடும்பத்தையும் நல்லபடியா பாதுகாப்பேன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கு. உடனே இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா வந்து வணங்கி வந்திருக்காங்க. சரி முனியசாமின்னு சொல்லிட்ட, அப்ப எப்படி இதுக்கு வந்து ஒரு பேர், எல்லாமே வந்து முனியசாமினா முனியசாமி தான், இதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இந்த இடத்துல வந்து அதிகமா வந்து தாளைகள் வந்து முளைச்சிருந்திருக்கு. தாளை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தாளை பூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுதான் அந்த தாளை. அந்த தாளை மரங்கள் வந்து அதிகமா வளர்ந்து அந்த தாளைக்கு நடுவுல வந்து அந்த முனியசாமியோட அசிரீதி தோன்றதுனால இரண்டு பக்கமும் தாளை இருந்ததுனால இரட்டை தாளை முனியசாமி அப்படிங்கிற பேரால வணங்கி வந்திருக்காங்க. காலப்போக்கில் கொஞ்சம் காலத்தில் இங்கே தான் வணங்கி வந்து மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிக மண்ணாகவே இருந்திருக்கு. இந்த மண்ணுக்குள்ளேயும் மக்கள் வந்து வணங்கியிருக்காங்க. அதிகபட்சமாக இங்கே வந்து மக்கள் வர முடியாத காலகட்டத்தில் இதை வந்து ஒரு பெரிய கோவிலை கொண்டாடணும், இங்கே வந்து நல்லது செய்கிறாரு முனியசாமி, எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போதே பார்த்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. காலப்போக்கில் அப்படியே கட்டி இன்னமும் வந்து இங்கே அதிகப்படியான மக்கள் வந்து வந்துட்டு தான் போகிறாங்க. இப்போ உள்ள இந்த சுச்சுவேஷன், இந்த கொரோனா டைம்னால தான் இங்கே வந்து விசேஷமாக இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையை பார்த்தீங்கன்னா கோவிலில் எப்பயுமே வந்து இங்கே கரண்டும் இல்லை, கரண்ட் இல்லைனாலும் சென்செட்டை கொண்டு வந்தோம், ரொம்ப அதிகமாக பாட்டு போட்டு விழா கொண்டாடி கிடா வெட்டி வந்து விழா கொண்டாடுற அளவுக்கு இங்கே வந்து விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்ட அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து விஷயம் வந்து சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு விழாக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நீங்கள் தான் தயவு கூர்ந்து மன்னிச்சு நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.